அன்புக்குரிய நேயர்களுக்கு வணக்கம். நான் தாங்க உங்க அன்பு தோழன் கபிலேஷ். ஒன்னூருக்கு மேற்பட்ட பல்லின மக்கள் பறந்து வாழுகின்ற ஒரு தேசத்தில் தமிழ் மொழிக்கும் தனியான இடம் இருக்கின்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தரம் ஒன்று முதல் நீங்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வரைக்கும் தமிழை இங்கு ஒரு பாடமாக படிக்கலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தமிழ்நாட்டின் மொத்த சனத்தொகையில் பாதியிலும் பாதி, அதாவது 2.5 கோடி சனத்தொகை உள்ள ஆஸ்திரேலியாவில் 150,000 மேற்பட்ட தமிழர்கள் வாழுகிறார்கள். அவர்களுடைய தாய்மொழியாம் தமிழை இந்த நாட்டு அரசு அங்கீகரித்திருக்கிறது. தமிழில் விளம்பரங்கள், தமிழில் அறிவித்தல்கள், தமிழில் தகவல் பரிமாற்றங்கள். ஏன் ஒரு வைத்தியசாலைக்கோ அல்லது ஒரு அவசர உதவிக்கோ நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்களால் ஆங்கிலம் பேச முடியாத பட்சத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பாளரையும் ஏற்படுத்தி தருகிறது இந்த நடுவண் அரசு. ஆம், ஆஸ்திரேலியா தேசம் பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் நாங்கள் இன்று இந்த காணொலியூடாக பார்க்கவிருக்கின்றோம். மிகப்பெரிய 10 நாடுகளுக்குள் ஒன்றாக விளங்குகின்ற ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய கண்டங்களுக்குள் 2வது விளங்குகின்றது இந்த ஆஸ்திரேலிய கண்டம். இங்கு உள்ள மக்கள் தொகை 2.5 கோடி. இதில் தமிழர்கள் 150,000 பேர். ஆனால் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக கற்க முடியும். எப்படி தெரியுமா? இங்குள்ள 7 மாநிலங்களிலும் தமிழ் மொழியையும் நீங்கள் தரம் 1 முதல் உயர்கல்விக்கு செல்லுகின்ற வரைக்கும் ஓர் பாடமாக கற்று அதில் தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழகத்திற்குரிய உங்களுடைய மதிப்பீட்டில் இதனை உள்ளடக்க முடியுமென்றால் வியப்பாக இருக்கிறதா? ஆம் மக்களே, இதுதான் ஆஸ்திரேலியா. இங்கு தமிழையும் இந்த நாட்டு அரசு தமிழர்களையும் போற்றுகின்ற அல்லது மதிப்பளிக்கின்ற விதம் ஒரு மகோன்னதமானது. எப்படி தெரியுமா? தமிழர்களுடைய திருநாளாம் பொங்கல் திருநாள், ஆடிப்பிறப்பு, இப்படி கலாச்சார நிகழ்வுகளை தனித்துவமாக நடத்துவதற்கும் ஏன் பாராளுமன்றத்தில் பொங்கலை கொண்டாடி தமிழர்கள் மகிழ்வதற்கும் இந்த அரசுகள் வழிவகுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் 7 மாநிலங்கள் இருக்கிறது. இங்கு மாநில அரசுகளுக்கென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் தனியானதொரு பவர் அல்லது ஆட்சி உரிமம் இருக்கிறது. அதேபோல் மத்திய அரசுக்கு என்று தனியானதொரு உரிமம் இருக்கிறது. ஆனால் இந்த மத்திய அரசுகளும் சரி, இந்த மாநில அரசும் சரி, ஒரு அறிவித்தலை தமிழ் மக்களை நோக்கி பகிர்கின்ற பொழுது உங்கள் தாய்மொழியில் எங்களுடைய தமிழில் அதனை பகிர்கிறார்கள். இந்த மாநிலங்களில் தமிழ் பள்ளிக்கூடம் தமிழை கற்பிக்கிறார்கள். அடுத்த சந்ததி, நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், புலம்பெயர்ந்து சென்று விட்டீர்கள், இதனால் உங்கள் அனைவருக்கும் என்ன லாபம்? தமிழை கற்பதால் இல்லை, தமிழை பின்பற்றதால் நீங்கள் பணிபுரிவதெல்லாம் ஆங்கிலத்தில், ஊதியம் சம்பாதிப்பது, உழைப்பது, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறார்கள் என்றால் உங்களுடைய தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை பின்பற்றுவதற்கு இந்த அரசு ஒரு வழி வகுத்திருக்கிறது. இதற்கு நாங்கள் அனைவரும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். தமிழன் இல்லாத நாடு என்று எந்த ஒரு நாடும் இல்லை. ஆனால் தமிழை போற்றுகின்ற நாடுகளுள் ஆஸ்திரேலியாவும் ஒரு நாடு என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்கு 27 வருடங்களுக்கு மேல் தமிழ் பாடசாலைகள் தமிழ் மொழியையும் ஒரு பாடமாக கற்பிக்கின்ற வகையில் இயங்குகின்றது. அது தொடர்பாக பாரதி பள்ளியின் மெரிட் வளாகத்தின் அதிபர் திரு சத்யன் அவர்கள்
இப்படி பகிர்கின்றார். வணக்கம், என்னுடைய பெயர் சத்யன். ஆஸ்திரேலியாவிலே குறிப்பாக மெல்பர்னிலே பல தமிழ் பாடசாலைகள் தமிழ் மொழியினை நமது குழந்தைகளுக்கு கற்பித்து வருகின்றது. அந்த வகையிலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பாடசாலையாக விளங்குவது பாரதி பள்ளி. இந்த பாரதி பள்ளியின் பெரிக் பலாகத்திலே நான் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பாரதி பள்ளி 27 வருடங்களாக மெல்பர்னிலே தமிழ் மொழியினை தமிழ் பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகின்றது. நமது பாடசாலையில் 3 வயதிலிருந்து 16-17 வயது வரை உள்ள குழந்தைகள் தமிழ் மொழியினை கற்கின்றார்கள். இந்த தமிழ் மொழியை கற்பதனால் வயது வந்த குழந்தைகளுக்கு, அதாவது இங்கே குறிப்பிடுவார்கள் VCE என குறிப்பிடுவார்கள், அந்த VCE பரீட்சையிலே தமிழ் மொழியை ஒரு பாடமாக தெரிவு செய்து அவர்கள் பரீட்சைக்கு தோற்ற முடியும். அவ்வாறு தோற்றி அதில் பெற்ற புள்ளிகளின் ஊடாகவும் அவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக அனுமதியினை பெற முடியும். அந்த வகையிலே பாரதி பள்ளி 5 வளாகங்களுடன் மெல்பர்னிலே பல 100 மாணவர்களை கொண்டு இயங்கி வருகின்றது. நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இது போல பல சுவாரஸ்யமான காணொலி தொகுப்புகளை அறிந்திட உங்களிடம் அபிமான புரட்சி FM இந்த பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், உங்கள் நல்ல ஆதரவையும் வழங்குங்கள். நன்றிகளுடனும் வணக்கத்துடனும் உங்கள் அன்பு தோழன் கமலேஷ்.